நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில ஒரு முரண்பட்ட திருமண அமைப்பு. ராகு என்பவர் எப்படிப்பட்ட ஒரு வினோதமான கிரகம்? ராகு என்பவர் ஒரு அந்நிய மொழி, இன, மத சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். பாவத்துவமாக இணையும் போது ஒரு வேறு விதமான ஒரு சமூக பழிச்சொல்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு எண்ணங்கள். பாவத்துவமாக இருந்தால் கடுமையான நம்பர் டூ வேன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருட்டுத்தனமாக சம்பாதித்தல். அந்நிய மொழி பேசுபவர் தன்னுடைய மதமல்லாத, தன்னுடைய இனமல்லாத, தன்னுடைய மொழி அல்லாத ஒரு விஷயங்களில் தான் இருக்கும் பாவகத்திற்கேற்ற போல சில பலன்களை செய்யக்கூடியவர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அவருக்கு இந்து மதத்தின் மேல் அதிகமான ஈடுபாடு வந்து சிவபக்தனாக மாறி, தான் பிறப்பால் இஸ்லாமியராக இருந்தாலும் தற்போது இவருக்கு சந்திரதசையில் புதன் பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. விருச்சிக லக்னத்திற்கு ஆகாது என்று நான் சொல்லக்கூடிய புதன் பக்தி இப்போது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2015 ஜூன் மாதம் எனக்கு சிவன் உடைய தரிசனம் கிடைத்தது. மனதை குறிக்கக்கூடிய இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறதுனால மனோகாரகனை 10 டிகிரிக்குள் நெருங்கி இருக்கிறார். உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய் அப்படின்ட்டு தந்தையும் சொல்லிவிட்டார். ஆகவே இன்னும் என்னுடைய குடும்பத்தோடு சுமூகமான உறவு இருக்கிறது. என்னுடைய உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பளிக்கிறாங்க அப்படின்னு ஒரே இடத்துல முடிச்சிட்டார். அதாவது இவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற பௌர்ணமி யோகம், கிரகணம் முடிந்து விட்டது, கிரகணம் முடிஞ்சு பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார். இங்கே மேற்போக்காக செவ்வாய் தான் அதிக சுபத்துவமாக இருப்பதை போல தோன்றினாலும், ஏனென்றால் அடிக்கடி சொல்லுவேன், குரு சுக்கிரன் இருவருடன் சேர்ந்த ஒரு கிரகம் தான் அதிக சுபத்துவத்தை அடையும்னு சொல்லுவேன். ஆனால் புதன் சரியாக, அதாவது கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனுக்கு இணையான ஒரு அமைப்பு, 8 டிகிரிக்குள்ள இருக்கிறார். சுபத்துவ அமைப்புல ஸ்தான பலத்தை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. கஷ்டம் ஒன்று வரும் பொழுது, உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடையும் பொழுது, உங்களுடைய ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத சக்தி வந்து உங்களை ஆட்கொள்ளுகிற போது, உங்களுக்கு வந்து ஜோதிடம் பற்றிய ஒரு நம்பிக்கை, அந்த உணர்வுகள் எல்லாமே வரும் அப்படின்றத அடிக்கடி சொல்வேன். திருமணத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடம் சனி வந்துடுறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறார். கடுமையான பாவத்தூர். ஒருவருக்கு ராகுதசை ராகுபக்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அல்லது மேற்கத்திய மொழிகள், ஏதாவது ஜப்பான் கிழக்கத்திய மொழியான ஜப்பான், மேற்கத்திய மொழியான ஜெர்மன், இது போன்ற வந்து மொழிகளை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் ராகுவின் இதில் தான் வரும். இங்கே நீச்சன் பார்ப்பது ஒரு வகையில் குருவுக்கு உச்ச பலனை கொடுக்கும் என்றாலும், குரு சனியால் கடுமையான பாவத்துவத்தை அடையக்கூடாது. குரு பாவத்துவத்தை அடைந்து விட்டாலே அந்த பாவத்துவ தொடர்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, காரகம் எந்த இடத்துல முக்கியம், ஆதிபத்தியம் எந்த இடத்துல முக்கியம்னு நம்ம கணிக்கும் பொழுது,